ஜீவமாக இறைவா, விசுவாசிகளின் உள்ள தந்தையே, எல்லா நாட்டு மக்களுக்கும் தந்தையாவீர் என்று உன் ஊழியர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தீர். பாஸ்கா நிகழ்ச்சிக்குரிய கிறிஸ்துவின் இறப்பு வியப்பு வழியாக வாக்குறுதியை நிறைவேற்றினீர். இவ்வாறு உலகெங்கும் உமது அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் தொகையை பெருக செய்கின்றீர். இந்த உமது அருட்செயலை இன்று நினைவு கூறும் நாங்கள் அருள்வாழ்வில் முன்னேற நீர் விடுக்கும் அழைப்பினை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை முடியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்று இந்த உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இதை வாக்கினர் இசையானிலிருந்து 3 வாசகம். ஆண்டவர் கூறுவது, தாமாகவே இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கை பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை சிரவுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நன்மை உண்ணுங்கள், கொடுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்று உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிறந்த மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிறகு ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மை இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்களை உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வன்முறைகள் என் வன்முறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மன்னர்களிலிருந்து விருதுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகள், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்கள் மிக உயர்ந்திருக்கின்றன. மலையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தையும் நனைத்து முளையாடி வளரச் செய்து விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாழ்விலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மீட்பரும் மூட்டிக்கு நிறந்தே
சார்.